அதிமுக முதல்ல வெற்றி பெற வைக்க முடியுமான்னு பார்த்துருப்பாங்க. அது முடியுமா முடியாதாங்கிறப்ப ஒரேடி அழிச்சிருவோம், அழிச்சிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவோம், அந்த வெற்றிடத்தில் வேறு சக்திகளை கொண்டு வந்து நிறுப்புவோம் அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஒரு வியூகமாக இருக்கும். கடந்த முறை வாங்கினதை விட குறைவாக தான் ஓட்டு வாங்குவாங்க. ஏன்னா கடந்த முறை இந்த மொழிவழி சமூகங்களுக்கு ஒரு கணிசமான பேர், சிறுபான்மை மொழிவழி சமூகங்கள் பிஜேபி ஓட்டு போட்டிருந்தா, அவங்க இந்த முறை கமல் பக்கமாக திரும்புவது போல தெரிகிறது. திமுகவை அழிப்பதற்கு அந்த ஷக்கடை என்று சொல்லக்கூடிய குருமூர்த்தி எல்லாம் நினைத்து அழிக்க முடியாது. திமுக உள்ளுக்குள் கெட்டு போனால் அது அழிந்து போகும். தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்மளோடு கூட ஃபாதர் ஜெகத் காஸ்பர் இணைந்திருக்கிறார். அவரோடு கூட இந்த சட்டமன்ற தேர்தல் குறித்தும் பல்வேறு கட்சிகளோட வியூகங்கள் குறித்தும் நிறைய பேசியிருக்கோம். ஸோ வாங்க போகலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக அவங்களோட வியூகம் வந்து இன்னும் நம்மளால், அதாவது சாமானிய மக்களால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இருக்கே ஃபாதர், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கின்றன. இங்கு அரசியலில் இருக்கிறவர்கள், ஆட்சியில் இருக்கிறவர்கள் பல ஊழல்கள் செய்திருக்கிறார்கள். அந்த ஊழல்கள் பற்றின அனைத்து தொகுப்புகளும் பதிவுகளும் அவர்களிடம் இருக்கின்றன. எனவே பொம்மலாட்டக்காரர்கள் எல்லாம் மேடையை தயார் செய்துவிட்டு பின்புலத்தில் ஆட்டி விளையாடுவதற்கு வருவதைப் போல, அவர் பொம்மலாட்டத்தை இயக்கக்கூடிய அந்த வித்தகராக, ஒரு கலை தெரிந்தவர்களாக பாஜக இருக்கிறது. எனவே பல வித்தைகளையும் அவர்கள் இன்று முயற்சி செய்து பார்க்கின்றார்கள். முதலில் வகுத்த சில வியூகங்கள் சரியாக அவர்களுக்கு அமையவில்லை. எனவே அடுத்தடுத்து வியூகங்கள் என்ன? ஆனால் இருக்கின்ற கட்சிகளிலேயே பின்புல வியூகங்கள் வகுப்பதில் அவர்கள் வித்தகர்கள். எனவே வித்தகங்கள் எதுவும் இல்லாமலோ திட்டமிடாமலோ அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வது நமது மூடமையாகவும் மடமையாகவும் இருக்கும். நிச்சயமாக அவங்க பல விஷயங்களை திட்டமிட்டு தான் இருப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அதெல்லாம் வெற்றி பெற போகுங்கிறது அது ஒரு அதுக்குன்னு ஒரு விவாதம். அதிமுக அமமுக கூட்டணியை ஏற்பாடு பண்ணதே பாஜக அப்படின்னு தான் ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க சென்றப்போ, எங்களால் சசிகலா கூடையும் தினகரன் கூடையும் கூட்டணியே வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி ஃபாதர் பார்க்கலாம்? அதாவது இங்கே தான் நம்ம வந்து அந்த அவங்களுடைய இந்த வித்தகங்கள் இருக்கு இல்லைங்களா, வித்தகங்கள்லேயே ஒன்றை நீங்கள் யதார்த்த கண்ணுக்கு தெரிகிற அரசியலை, அரசியல் நிகழ்வுகளை மட்டும் வைத்து சில முடிவுகளுக்கு வருவது, கண்ணுக்கு தெரியாத மூலோபாயம் என்று சொல்வோம், அது நல்ல சொல், ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்பது குறுகிய கால ஸ்ட்ராட்டஜி சிலது இருக்கும், நீண்ட கால ஸ்ட்ராட்டஜி சிலது இருக்கும். அப்போ இந்த இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த ரெண்டு கட்சியுமே பல கொள்கை அளவில் பல வேறுபாடுகள் இருந்தாலும், கடைசி அந்த கருவூலம், கர்ப்ப கிரகம்னு சொல்லுவாங்களே, அப்படி போய் நிற்கிறப்போ வந்து உயர் சாதியம் தான் அதில் நிற்கும். இந்த அதுதான் வந்து அங்கே தான் ஸ்ட்ராட்டஜிங்கிறது டிஃபைன் ஆகும். அந்த கர்ப்ப கிரகத்தில் தான், அந்த கர்ப்ப கிரகம் காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் கடைசியில் அது போய் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்கள தான் நிற்கும். இதுதான் புதுடெல்லி அதிகாரமாகவும் வெளிப்படும். அப்போது சமீப ஆண்டுகளினுடைய ஒரு கசப்பான அவங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னா, எல்லா மாநிலங்களிலும் ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சி, இதுதான் வந்து ஒரு இரட்டை, ரெண்டு கோல் போஸ்டாக இருக்கும், ரெண்டு போல், ரெண்டு துருவங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இந்திரா காந்தி அம்மையார், இதை முன்பு கூட நான் பதிவு செய்திருக்கிறேன், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த இம்பல்சிவாக திமுகவை உடைக்கணுங்கிற இதில் எம்ஜிஆருங்கிற ஒரு கேரக்டர் உருவாக்கி, அந்த எம்ஜிஆருக்கு பின்னாடி தமிழகத்தினுடைய முக்கிய சில சமூகங்கள் அணிவகுத்த காரணத்தினால், கடந்த ஒரு ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் தேசிய கட்சிகளுக்கு அரசியலை வழிநடத்தும் ஒரு இடம் இல்லை. அவர்களும் ஒரு ஓடுகுதிரையாக இருக்கிறார்களே தவிர, அரசியலை முடிவு செய்யக்கூடிய சக்தியாக தேசிய கட்சிகள் எதுவும் இங்கு இல்லை. இப்போ இரண்டுமே மாநிலம் சார்ந்த கட்சிகளாக இருக்கின்றன. அதுவும் காம்பெட்டிட்டிவ் ரீஜனலிசம். இப்போது இந்த 4 ஆண்டுகளை விடுத்து பார்த்தீர்கள் என்றால், இடஒதுக்கீடு, தமிழ் சார்ந்த சில அடிப்படைகள், இவற்றில் இந்த 2 கட்சிகளும் ஒன்றுக்கு ஒன்று, இவர்கள் ஒன்று செய்தால் அதைவிட நாம் சின்ன பெரிதாக செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய கட்சிகளாக இருந்திருக்கின்றன. இப்போ இந்த 2 கட்சியில் ஒன்றை ஒழிக்கணுங்கிறது தான் மூலோபாயம். தேர்தலை வெல்வதற்கும் அப்பால் இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒன்றை ஒழிக்கணும், அடுத்து 2 ஒழிக்கணும், அடுத்து இன்னொருத்தங்க ஒழிக்கணுங்கிறது தான் இந்த இந்த வந்து அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவங்களோட மூலோபாயமாக இருக்கும்.
திமுகவை இவங்க ஒழிக்கலாம்னு முதல்ல நினச்சிருப்பாங்க. அதுக்கு பல வித்தைகள்லாம் பண்ணாங்க, ஒரு சிலரை அங்கேருந்து வெளியே கொண்டு வர முடியுமான்லாம் பார்த்தாங்க. பட் இப்போதைக்கு அது அவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ அதிமுக ஒழிக்கலாங்கிற முடிவு பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணிய சாமியை வச்சு சசிகலாவை வந்து கொஞ்சுவாங்க, ஆனால் அதே நேரம் வந்து ஏனைய அதிகாரங்களை வச்சு சசிகலாவை நொறுக்குவாங்க. கொஞ்சத்துக்கும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, அதாவது கிளி விடுறதுக்கு ஒருத்தங்க, தலா ரெண்டு பேருமே அவங்க ஆட்கள் தான். அப்புறம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா காலத்தில் இருந்த நிதிகள் இருக்கும், பணம் இருக்கும், அந்த பணத்தை இவங்க தயவு இல்லாமல் வெளியே எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு சில சமரசங்கள் செய்ய வேண்டி வரும். இந்த இவங்களுக்கு வந்து வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் வாழ்வா சாவான். அப்போ இந்த கடைசி நேரம் நெருங்க நெருங்க என்ன நடக்கும் என்ன நடக்குங்கிற பதட்டத்தில் வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ரெண்டு மாதங்களுக்கு முன்பு ஈரோடு பக்கத்துல எல்லாம் பெரிய ரைடு விட்டாங்க, சக்தி குழுமம்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன். அது வந்து முதல்வரோடு மிகவும் தொடர்புடைய ஒரு குழுக்களவை குழுமங்களவை. அதே போல் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செக்ரட்டேரியட்டில் இருக்கிறப்பவே செக்ரட்டேரியட்டுக்கு உள்ளே போய் ரைடு விட்டாங்க. இதை போல் ஒரு அவமானம் கூட்டாட்சிக்கோ தமிழகத்திற்கோ நடந்தது கிடையாது. அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் வச்சுருக்காங்க, இவங்களை நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு சசிகலாவுக்கு எதிராக சிண்டு முடிஞ்சு விடுறது. வெளியே இந்த தேர்தலில் அதாவது அதிமுக முதல்ல வெற்றி பெற வைக்க முடியுமான்னு பார்த்துருப்பாங்க. அது முடியுமா முடியாதாங்கிறப்ப ஒரேடியாக அழிச்சிருவோம், அழிச்சிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குவோம், அந்த வெற்றிடத்தில் வேறு சக்திகளை கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஒரு வியூகமாக இருக்கும். ஆனால் அவ்வளவு எளிதில் அழிந்துவிடக்கூடிய கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாதர். ஸோ இப்போ இவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ கமல்ஹாசன் அவர் வந்து இப்போது களமிறங்கியிருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி ஆரம்பிக்க போகிற டைமில் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜகவோட ஒரு பி டீம், இவர் வந்து பாஜகவோட ஒரு கையால் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து கமல்ஹாசன் அவர்களை வந்து டிஎம்கேவோட இணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கமல்ஹாசன் அவரை பற்றின உங்களுடைய கருத்து? காங்கிரஸ் அப்படி முயற்சி எடுத்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கின்றேன். கமல்ஹாசன் அவர்களை பொறுத்தவரையில் படிப்படியாகவே தமிழகம் நகர்மயப்பட்டு வருகிறது. படித்து ஒரு கடந்த 50 ஆண்டுகால அரசியலினுடைய அந்த ஒரு வீரியமான தொடர்ச்சியாக இல்லாத ஒரு புதிய தலைமுறை உருவாகி இருக்கிறது. இப்போது 90கள் வரைக்கும் வந்தவர்கள் திராவிட இயக்க சிந்தனையை கடந்து வேறு எதையும் சிந்திப்பது இல்லை, பெருவாரியானவர்கள். ஆனால் 90களுக்கு பிறகு வந்தவர்கள் இந்த லிபரலைஸ்ட் இக்கனாமிக் ஒரு இதில் வளர்ந்தவங்க, சோஷியல் மீடியா அவங்களுக்கு நிறைய இருக்குது. இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கங்களும் அந்த ஆட்சிகளும் பல குறைபாடுகளோடு ஆட்சி நடத்துகிற ஒரு காலகட்டமும் வந்தது, குறிப்பாக ஊழல் என்பது ஒரு முக்கியமான. ஸோ இவை குறித்த ஒரு உணர்வுபூர்வமான கருத்துடைய இளம் தலைமுறை பெண்கள் இப்படி ஒன்று வந்திருக்குது. அப்புறம் எல்லா காலத்திலுமே தேசிய சக்திகள் அல்லது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ரெண்டையும் பிடிக்காத ஒரு மக்கள் தொகுதி இருக்குது. இவங்களெல்லாம் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு மையமாகத்தான் கமல்ஹாசன் அவர்களை இப்போ எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அவரும் வராரு. நான் பார்த்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டினுடைய மண்ணோடு பல நூறு ஆண்டுகள் வேரோடிய சமூகங்கள் ஒருபுறம், மொழி ரீதியாக பல சிறுபான்மை சமூகங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒக்கலிகா சமூகமாக இருக்கலாம், கவுட் சமூகமாக இருக்கலாம், சௌராஷ்டிர சமூகமாக இருக்கலாம், அவர்கள் தமிழ் நீரோட்டத்தோடு கலந்து விட்டாலும் கூட தேர்தல் முடிவு என்று வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு தனித்துவமான முடிவுகளை சமூகங்களாக எடுக்கிறார்கள். தமிழ்மொழியை பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கென்று ஒரு மூல நினைவு மொழி ஒன்று உண்டு. அது கன்னடமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், சிலருக்கு மராத்தாவாக இருக்கலாம். அவர்களில் கணிசமானவர்கள் இந்த முறை கமல்ஹாசன் பக்கம். நான் பேட்டியில் அடிக்கடி செல்லன்னு சொல்கிறது உண்டு, தனியாக நின்னாங்கன்னா பிஜேபி இந்த முறை கடந்த முறை வாங்கினதை விட குறைவாக தான் ஓட்டு வாங்குவாங்க. ஏன்னா கடந்த முறை இந்த மொழிவழி சமூகங்களுக்கு ஒரு கணிசமான பேர், சிறுபான்மை மொழிவழி சமூகங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தா, அவங்க இந்த முறை கமல் பக்கமாக திரும்புவது போல தெரிகிறது. இப்போ நீ கேட்டீங்க பிஜேபியுடைய, அப்போ ஒரு அரசியலை நடத்துவது என்பது பெரும் பணம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். கமல் சார் வந்து அந்த அளவுக்கு திரைப்படத்தினூடாக அவர் பணத்தை தனக்கென்று சேர்த்த ஒரு ஆளுமை
அல்ல. அப்படியே சேர்த்தாலும் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னு செலவழிக்கிற ஒரு, நான் அவருடைய நெருங்கிய செயற்பாடுகளை தெரியும், அவருடைய அவரை தெரிஞ்சவங்களை நமக்கு தெரியுங்கிறனால அந்த ஒரு படத்தில் அவருக்கு 10 கோடி வந்தோம்னா 10 கோடியே இன்னொரு ஏதாவது ஒரு வேலையில் அவர் விட்டுருவார். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அரசியல் நடத்துறதுக்கு எங்கேருந்து இந்த நிதி வருது, இந்த கேள்வி வரும் இல்லைங்களா? அதனால தான் இந்த மாதிரி பிஜேபி டீம் ரஜினிகாந்த் வர்றதுனால அப்படி ஒரு 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 பொதுவாக ஒரு பொது கதையாடல் வருவதற்கு அது ஒரு ஒரு காரணம். அப்படி ஒன்றும் 100 கோடி சம்பாதித்து வைத்து கொண்டு அரசியலுக்கு வந்தவர் அல்லவே. அப்போ எப்படி வந்து இவ்வளவு ஆக்டிவாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ண முடியுது? ஒன்றே, அவரை சார்ந்திருக்கிறவர்கள் நிதி இருக்கணும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியில் வரணும். எல்லாத்துக்கும் பின்னாடியும் திராவிட அரசியலுக்கு அல்லது சமூக நிதி அரசியலுக்கு ஒரு மாற்று ஒன்றை உருவாக்கணுங்கிற ஒரு ஒரு லைன் வந்து இருக்கும். இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஓகே ஃபாதர், இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய சதி நடந்துட்டுருக்கிறதா அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் திரு ஜெகத் ரட்சகன் அவர் பேசுகிற மேடைகளில் பார்த்தீங்கன்னா, திமுகவே காங்கிரஸை தள்ள நினைக்கிற மாதிரி பேசுகிறாங்களே, இது நீங்கள் எப்படி ஃபாதர்? அதாவது காங்கிரஸினுடைய நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. அனைத்திந்திய அளவில் ஒரு தனித்து நின்று பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்ளக்கூடிய அடிமட்ட கட்சி ஆற்றல் வலு இன்றைக்கு அந்த கட்சிக்கு இழந்து வருகின்றது. ஆனால் அதே வேளை பொதுவாக நம்ம அந்த மானாவாரி ஓட்டுன்னு சொல்லுவோம், அந்த கட்சிக்கு ஓட்டு இல்லாமலும் இல்லை. ஒரு காலத்தில் அது 12% இருந்தது, படிப்படியாக அது தேய்ந்து தேய்ந்து இன்றைக்கி ஒரு 4-6 அந்த சதவீதத்திற்கு வந்துவிட்டது. அது முக்கியமான ஒரு வாக்கு வங்கி, குறிப்பாக தென் மாவட்டங்களில், சில மேற்கு மாவட்ட தொகுதிகளில், சில காவிரிப்படுகை மாவட்ட தொகுதிகள் காவிரிப்படுகை தொகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு 4-6% ஓட்டு முக்கியமான ஓட்டு. ஆனால் என்ன சங்கடமாக இருக்குது அப்படின்னா, இவங்க அதிகமான தொகுதி கேட்பாங்க. இப்போ கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர முடியாமல் போனதுக்கு அது ஒரு காரணம். அதாவது காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளெல்லாம் எளிதாக அதிமுக வெற்றி பெறுறது. ஸோ இந்த வட்டம் வந்து அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் பார்லிமெண்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அல்லது ராஜ்யசபாவில் பார்த்துக்கலாம், சட்டசபைக்கு நீங்கள் அதிக தொகுதிகள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல திமுக கட்டாயம் சொல்லியிருக்குங்கிறது என்னுடைய ஒரு கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன். குறைவான தொகுதிகள் தான் தரணும், அது உங்களுக்கு குறைச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லை. ஆட்சியை எப்படியாவது நம்ம இந்த வட்டம் எடுக்கலைன்னா அடுத்து இனிமேல் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ காங்கிரஸுக்கு நீங்கள் 50 தொகுதி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு 30 தொகுதியை அதிமுக எளிதாக வந்து வாக்கு ஓவர் பண்ணிவிடும். அந்த 30 தொகுதிகள் ஏடிஎம்கே காங்கிரஸ் போட்டிடுற தொகுதியை பார்த்து பிஜேபி நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ஒரு சினாரியோ வரக்கூடாதுன்னு திமுக வந்து நினைக்கும், அதை கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நாங்கள் வந்து கமலுங்கிற ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு இவங்க என்ன செக் வைப்பாங்க அப்படின்னா, அப்போ இப்போ பாண்டிச்சேரியிலையும் நாங்கள் இப்போ இருக்கிறதே உங்களுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ஆட்சி இருக்குது, அங்கே நாங்கள் உங்களுக்கு செக் வைப்போங்கிற மாதிரி இவங்க ஒரு இதெல்லாம் அரசியலில் சகஜமாப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மிரட்டல் கொஞ்சம் கையை பிடிச்சி முறுக்கிறது கொள்றதெல்லாம் அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் கடைசியில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக அணியை விட்டு வெளியே வராது என்பது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவங்க ஆல் இண்டியா லெவல் அனைத்திந்திய அளவில் அவர்கள் அப்படி ஒன்றும் ஒரு சொல்லிக்கொள்கிற வலுவான நிலையில் இல்லை. தமிழ்நாட்டில் தான் இப்போதைக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கூட அதிகமான காங்கிரஸ் உறுப்பினர்களை அனுப்பிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒழுங்கு, இந்த அரேஞ்ச்மெண்ட் அவங்க சீர்குலைக்க வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். திரு குருமூர்த்தி அவர்கள் துக்ளக் விழாவில் பேசுகிறப்போ வந்து, எங்களோட முக்கிய குறிக்கோளாக வந்து திமுகவை அழிக்கிறது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ திமுகவை அழிக்கணும் அப்படின்னா அதற்கான திட்டமாக பாஜக எதை வச்சுருக்கோம், அது ஒரு விதமான மௌனமாகவே சாதிக்கிறாங்களே, அது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த முதல்ல வந்து இந்த திமுகவை வந்து இவங்க எல்லாம் பொதுவாக வந்து இங்கே ஒரு ஆங்கில ஊடகங்கள் இருக்குங்க. ஆங்கில ஊடகங்கள் எப்படின்னா, என்னை பொறுத்தவரையில் மனித குலத்தை நேசிக்காதவர்கள், அன்பை போற்றாதவர்கள், ஒற்றுமையை வளர்க்காதவர்கள், கொஞ்சம் தர்க்க ரீதியான அறிவு இருக்கிறது என்பதற்காகவே அறிவாளிகள் ஆகிவிட மாட்டார்கள். அவர்கள் அறிவு கொஞ்சம் கொண்ட அருவறுப்பான ஆளுமைகள். ஸோ குருமூர்த்தி போன்றவர்களை நான் பார்ப்பது இந்த சமூகத்தில் நல்லிணக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் நேயத்தையும் ஒரு இணக்கமான ஒத்திசைவான வாழ்வையும் முன்னெடுக்காதவர்கள், அதை சீர்குலைக்கிறவர்கள். எனவே அவர்களையெல்லாம் அறிவாளிகள் என்று
சொல்லும் போதே எனக்கு அது அருவறுப்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் கட்டுப்படுத்துகின்ற ஊடகங்கள் இவர்களை எல்லாம் பெரிதாக ராஜகுருன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் தான் ராஜகுரு அப்படின்னு பிம்பம் போட்டு அவங்களுக்கான இடத்த கொண்டு ரொம்ப உயரமாக வச்சிடறாங்க. அது ஒரு பக்கம். இவங்களுக்கு இங்கே இருக்கிற இங்கே தமிழ்நாட்டில் இவங்களோட ஒரே ஒரு ஆவேசம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே எண்ணிக்கை அளவில் பெருவாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் அதிகாரம் யதார்த்தத்தில் நிஜத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு. நீங்கள் மேற்கு வங்கத்தில் முற்போக்கு அரசியல் நடக்கலாம், இடதுசாரி அரசியல் என்று அதற்கு நாம் முகமும் கொடுக்கலாம், ஆனால் அந்த அதிகாரத்தை கட்டுப்படுத்துகிறவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் சாதியினர் தான் இருப்பார்கள். அவர்கள் அப்படி அந்த இடதுசாரியத்தை தங்களினுடைய ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள், உழைப்பாளர்கள், விவசாய மக்களினுடைய ஆதரவை பெற்று விடுகின்றார். இங்கே வந்து நம் சமூகத்தினுடைய அடிப்படை அழகு என்பது சாதியா மதமா இல்லை வர்க்கமா என்றால் சாதிதான் இந்திய சமூகத்தினுடைய அடிப்படை அழகு. ஏனென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒதுக்குதலும் புறக்கணிப்பும் அல்லது படிநிலை வகுத்தலும் சாதியினுடைய அடிப்படையில் தான் இங்கு நடந்திருக்கிறது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் தான் இந்த உலகமய பொருளாதாரம், நகர்மயமாதல், பலரும் பல நாடுகளுக்கு சென்று வேலை பார்த்தல், மரபு ரீதியான நிலம் சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை கடந்து வருதல் இல்லாமல் எல்லா ஜாதிக்காரங்களும் இங்கே வசதியாக மாறுற ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. ஸோ இது தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து சுதந்திர காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் உயர் சாதியினருடைய ஒரு ஆதிக்கம் என்பது மிகவும் வீச்சு கொண்டதாக இருந்தது. ஆனால் இந்த திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சியினால் தேசிய கட்சியான காங்கிரஸுக்குள் கூட அவர்கள் ஆதிக்கம் செலுத்த முடியாது என்கின்ற, பிகாஸ் அது அப்படி அப்பாயின் பண்ணால் சொல்லிடுவாங்கப்பா, இது வந்து இங்கே உள்ள களநிலை அப்படியே மாறிடுச்சு. ஸோ அந்த ஒரு ஆவேசங்கிறது, கோபங்கிறது, வன்மம்ங்கிறது இல்லைன்னா வந்து இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், திமுகவை அழிக்கணுங்கிறது ஒரு மேடையில் நின்று சவால் விடுறது. அந்த அழிக்கிறதுக்கு ஏதோ தமிழ்நாடே தீப்பற்றி எரியுது, வீடு தீப்பற்றி எரியுது, அந்த தீப்பற்றி எரியறத அணைக்கணும்னா நம்ம கங்கா ஜலத்துக்காக காத்துட்டுருக்க முடியாது. நம்ம வந்து சாக்கடையும் நம்ம சாக்கடை கிடையாது, சாக்கடையும் நம்ம அள்ளி ஊற்றலாம். அந்த சாக்கடை யாருன்னா சசிகலான்னு சொல்கிறாரு. இந்த அதிமுக காரங்கள் இருக்காங்களே இந்த இடத்துல எனக்கு இவங்க மேலே கோபம் வருது. நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ பேசினாருன்னு ஊர் ஃபுரா நீங்கள் போஸ்ட் விட்டுனீங்கல்ல, ஏன் உங்கள் கட்சி இன்னைக்கு மந்திரிங்களாக இருக்கிறவங்க அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா விடுங்க, ஆனால் திரு எடப்பாடி உட்பட, திரு பன்னீர்செல்வம் உட்பட உங்களெல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்து அதிகாரத்தில் வச்சது யார்? இதுக்காக நான் வந்து சசிகலா அவர்களுக்கு நான் வக்காலத்து வாங்குகிறேன் என்று அல்ல. ஒரு அதிகார அமைப்பில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா எல்லாம் அவங்க காலத்து விட்டீங்க, அவங்களுக்கு பணிஞ்சு போனீங்க, அவங்க வழியாக தான் வந்தீங்க, சரிங்களா? இன்னொன்று, உங்கள் அறிவு அறம் சார்ந்த திறமையினால் நீங்கள் ஒன்றும் இந்த அரசியலுக்கு வந்துவிடவில்லை. நீங்கள் மிகப்பெரிய மக்கள் பங்களிப்பு செய்த காரணத்தினால் மக்கள் பணிகளின் ஊடாகவும் நீங்கள் அரசியலில் இவ்வளவு உயரங்களுக்கு வந்துவிடவில்லை. இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தம் என்பது நீங்கள் யாரையோ, ஸோ அந்த அம்மாவை நீங்கள் வந்து அவங்கவுங்க வந்து சாக்கடை சாக்கடைன்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒரு எல்லாம் கள்ள மௌனத்தோட கடந்து போகிறீங்களே, இதான் உங்கள் வீரம், இதான் உங்கள் வீரம். ஸோ யா அதான் ஒரு உண்மையான வீரன் என்பது எளியவர்களுக்கு இரக்கமும் வலுவானவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்ற துணிவும் காட்டுகிறவன் தான் உண்மையான வீரன் இல்லையா? வலுவற்றவர்களுக்கு வலுவின்மையை காட்டி வலிமையானவர்களுக்கு உன்னை விட நான் வலிமையானவன் என்று காட்டுவேன் என்று ஒரு சவால் விடுவது தான் உண்மையான வீரனுக்கு. அந்த வீரமெல்லாம் இந்த இன்றிருக்கிற அதிமுக வீரனுக்கு இல்லை என்பது வருத்தமாகத்தான் எனக்கு இருக்கிறது. ஆனால் அதற்கான என்ன வழி என்று கேட்டீர்கள், ஒண்ணுங்க, எந்த பேரரசும் எதிரிகளால் அழிவது இல்லை. இது நான் ஒரு வரலாற்று மாணவனாக சொல்கின்றேன். ரோமாபுரி பேரரசு ஒன்றும் எதிரி படையெடுப்புகளால் அழியவில்லை, மாறாக தனக்குள் அது கெட்டுப்போய் தனக்குள் அது உளுத்து போய் தன்னுடைய உட்கட்டுமானங்கள் பலவீனமாக மாறுகின்ற பொழுது, அது ஊழலாக இருக்கலாம், திறமையின்மையாக இருக்கலாம், வாரிசு அரசியலாக இருக்கலாம், உள்ளுக்குள் உட்கட்டுமானங்கள் மிகவும் பலவீனமாகிற பொழுது எதிரி வந்து அப்படி தட்டி விட்டு கொண்டு அவன்
சென்று கொண்டிருக்கிறார். எனவே திமுகவை அழிப்பதற்கு அந்த ஷக்கடை என்று சொல்லக்கூடிய குருமூர்த்தி எல்லாம் நினைத்து அழிக்க முடியாது. திமுக உள்ளுக்குள் கெட்டு போனால் அது அழிந்து போகும். இது எல்லா கட்சிகளுக்கும், திருச்சபைக்கும் பொருந்தும், மடங்களுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும், கட்சிகளுக்கும் அது பொருந்தும். ரொம்ப நன்றி ஃபாதர், இந்த தேர்தலை குறித்து உங்களோட கருத்துக்கள் நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு.